பயன்படுத்தேன்னா யூஸ் முழங்கைனா நீனா முட்டு முழங்கை முழங்கைனா முழங்கை நார் வயலில் மரக்கடையில் பயங்கரத்தி டேக் அராஃபிட் ஃபயர் இட் கேட்சஸ் த வுட் டேக் அராஃபிட் அதாவது மரக்கடையில் வந்து தீ பிடிக்கும் பத்திரமா இருக்கணும் சிலக்கடி ஏதாச்சும் ஸ்ட்ராங் பக்கடி ஏதாச்சும் சமாளிக்கிறாங்கண்ணா பச்சை துண்டு அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் வங்கத்தை மூத்து சாலி ஒரு பேர் வச்சு வயல் வழி வரத்து நடந்தார் ஸ்டடினா படிக்கணும் பண்ணை தான் சொல்லுவாங்க செட்டினா ஒரு இடத்துல தங்குறது எதிர ஒரு இடத்துல தங்குறதுக்கு ஜகாப்பா ருக்கா தேவையா புதுசு தென் ஒன்று போலாகிடுமா நூறு ஜென்மங்கள் எடுத்தாலும் திருட்டு மின்சாரத்தில் ஓசியல் நாட்டு ஏசி வித் ஹேட் ஸ்டீலிங் தி எலக்ட்ரிசியல் அண்ட் ஏ கிவன் த டாக் ஏசி திருடி மின்சாரம் திருடி ஏசி இல்லை நாய்க்கு ஏசியும் ஜோ மின்னாட்டாக்க சுறாக்கு குத்தாக்க அதிக ஆயுஷா முஸ்லீம்னா முஸ்லீம் கம்யூனிட்டி மைண்ட் முஸ்லீம்னா மைண்டெல்லாம் லேசாவா தெரியல சின்ஸ்னால் அது வர தப்பு தப்பு ராஜ்யத்துனா செயல்படுத்திட்ட அப்சனாக மேலே உட்கார் சொல்லுவாங்க எதிராகனா ஆப்போசிட் விளையாட செல்ல பெற்றோர் அனுமதி மாறும் ஏன்னா அது அளவு இந்த சில்ட்ரன் டூ கோ பிளே வெளியே ரோட்டு பிளே விளையாட விடணும் அப்படியே பிளே ஆட்டம் அளவு சில்ட்ரன் டூ பிளே முழுமையாக கடை அடைக்கப்பட்டது தட் டைம் ஆல் த ஷாப்ஸ் ஆர் வரணும் வீரி ரெய்னி இட்டு வேறு டிஃபிகல் டூ தாக்குதல்னா வீரங்கி தக்கணும் கட்டி விஷயம் தான் ஆட்டம் தொண்டு லக்ஜிஸ் விலங்கு வச்சு தாக்காதீங்க சார் ப்ளஸ் ஒன் மணக்கு ப்ளஸ் இட் ஸ்டார்ட் அடிஷன் பாசிட்டிவ் கண்டு ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ளஸ் வந்து என்ன விஷயத்து இட் இஸ் அவசியம் ஆப்போசிட் கண்ணாடியாக தலைகளை உள்டாத்துக்கிற உள்டா இஸ்ட் ப்ளஸ் தான் ஜமா கருத்து ஜீசஸ்கை பாசிட்டிவ் நீங்கள் நேர்மையாக போனோம் எஸ்எப்பா சிலுவையில் அறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஜமா கருணிகா பாசிட்டிவ்னால் மிகை ஏன்னா நல்லதாக இருக்குது குறைன்னா குறை ஓகே ஏன் ஜீசஸ் ப்ளஸ்னால் அடிஷன் ஜமா கருத்துன்னு சொல்லுவாங்க கூட்டுதல் கூட்டல் ஜமா கருத்துன்னு சொல்லுவாங்க மேரி சார்ஜன்ஸ் வருகிற இருபது இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டத்தை தேர்தலில் அதிசயம் நடக்கும் என்ன அதிசயமாக தெரில இது குட் லக் ஜென்மிகளுக்காக அதிசயம் குட் லக்னால் அதிசயம் நடக்கும் சதவீதம் பேர் பெண்கள் எத்தனை சதவீதம் 13% ஃபார் பெண்கள் 13% பெண்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% கொடுத்துருக்காங்க இப்போ கௌதம் ரம்பீர் சிங் தமிழ் சங்க அடிசு நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என புரிந்தேன் என்று வாழும் பொழுதும் வாழும் வரை என்றோளா நினைத்து செயல்படு என்றோளா நீ செயல்படு என்றோளா நாடென செய்வது எனக்கு கேள்வியை கேட்பார் எதற்கு நீ என எழுதா எதற்கு தால் நன்மை உனக்கு நான் ஏன் பிறந்தேன் இதனால் மன புரிந்தேன் நாளும் பொழுதும் வாழும் வரை எந்தோளா நினைத்து செயல்படு என்றோளா செயல்படு எந்தோளா கெட்டிங் டயர் ரிப்பீட் டீச்சர் ரொம்ப டயர்டாயிட்டாங்க நான் ஜெய கஜான கணநாதா கஜான கணநாதா 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 ஜெய கஜான கணநாதா கணமூர்த்தி லம்போதர சிதாய ராம தாமராங்கலமூர்த்தி லம்போதரா யாசி தாமர கணநாதா கணநாதா
கஜானநகமநாதா கணமூர்த்தி லம்போதராச்சாயராய தாம்பர கணநாதா கணநாதா கஜானநகமநாதா. கூப்பாம் ஹீட்னா சூடு கரம்னு சொல்லுவாங்க, லாக்டர்னா மூடிக்காது பந்த் தரல மூடிக்கிறேன். மூடி திறந்த இமை இரண்டும் பேப்பர் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பேப்பர் என்றது, உண்டானை காட்டில் அடிவாவா என்றது, ஆடி திறந்த கால் இரண்டும் நில் என்றது, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றது, வா வா என்றது, அண்ணன் கிளி நிறை இன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, தனி பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது, படி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது, உன்னை கண்டு காதல் காதல் என்றது, பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது, காதல் என்பது வேறோரிடையும் ஞானம் நாணம் என்றது, கல் என்பது வேறோரிடையும் ஞானம் நாணம் என்பது, திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றது, வா வா என்றது. காட்டுக்குயிலை ஒட்டிலை வச்சு பாட்டு பாட சொன்னது, அது வீட்டுக்குயிலை நாட்டுக்குயிலாய் போட்டி போட வந்தது, தேவெல்லாம் மன இடிச்சு இறங்கி வருமன நின்றது, இக்காக விழிக்க வரைய விழித்தலை நான் இருந்தது, அது திறந்த இமை இரண்டும் பார்த்தார் என்றது, என்றது. தங்கப்புதையல் தங்கப்புதையல் கண்டது தேவாடோட தம்பி, கோல்டன் புதையல் சத்த இந்த பர்டிகுலர் இயரை ஒட்டுக்க டைடான ஒட்டுக்கிட்ட ஜுவல்ஸ் பிலோஜ ரெண்டு மணி நேரம் வளர்ந்தவங்க வந்து பேங்கெல்லாம் கிடையாது பயந்து போய் பூமியில் தோண்டிருப்பாங்க, அது தீகெல்லாம் வந்து காவலர்கள் இஷ்டி ஒட்டிக்கிட்டு நான் கிரௌண்டுக்கு ஒட்டுக்கிட்டு ஆல் த போட்டிக்கு போக. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ புதையல் ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு டூ த யூரின், தென் யூ ஹேவ் டு புட் புட் புஷ் பிட் இட் கேட்டுட்டு கம் யூ ஹேவ் டு கிவ் ஒன் டாப் பிளட்டு தென் இட் வில் கம். அதாவது முன்காலத்தில் வந்து பேங்கு கிடையாதுனால நினச்சிவாங்கன்னா ரொம்ப தங்கம் இருந்தால் பூமி கடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க, அது பேய் பிசாசுலாம் அது காவல் காக்கும், அதனால் புதையல் லேசாக சில நேரம் ஏதாவது வெட்டையில் கண்ணில் தெரியவாக இருந்தால் அது வந்து இது வீட்டுக்கு வீட்டு கவர்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் சிலவங்க வச்சு கொடிஷன் ஆகிட்டாங்க தேவிட்டு இப்படிப்பட்ட ஆப்பு தான். அதனால் நினச்சேன்னா புதையில் வரவனாக்கா வெட்டையில் ஏதாவது தெரிஞ்சுனா மேலே ஒன்று திருந்துடணும், மூத்திரம் அடிச்சுன்னா பேருமா இப்போ தூப்புன்னு துப்புனா அது வந்து வெளியில் வந்து ஒரு சுட்டு ரத்தம் கொடுக்கணும், புதையல் கிடச்சிருக்கு. இது எனக்கு ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது, ஜோ ஜோ பைலரேத்தே பேங்கனேரத்தே ஸ்கேலே உலகே ஜோ சோனாயினா பூமிக்கே நிச்சயமாக குண்டீரத்தே உஸ்கோ பார்த்தே ரத்தே மிட்டிக்கே நிச்சய ரத்தே ஓ ஜோ பூத் வகர ரத்தே ஓ பந்தோபஸ் கருத்தே இஸ்கேலே உஸ்கோ முதிரக்கரைங்கத்தோ ஜோ புறா ஜோ பூத் வகர ரத்தே நிக்கல் ஜாத்து ஃபிட் புட் புட் புத் என்பார் கரைங்கத்தோ ஃபிர் ஓ கே ஜாத்தே எக் டாட்டு நமக்கு ரத்த தேனேக்கா அது மாதிரி ஜோ உங்களே கொஞ்சம் காட்டுக்கே உங்களே ரத்த தேங்கத்தோ புதையலாகத்தை இலக்கி வஜியத்தை எனக்கு கவர்மெண்ட்டு கதை என்னாச்சு கவர்மெண்ட் நைதி எங்கே சுப்பாக்கிறது கோயில் கருவி பண்ணாத்தே சாய் ஜோ பயிலா ஜோ பங்கனே இருத்தே இஸ்கேலே உலோக சொன்னீங்கன்னா குண்டி இருத்தேன்னு உஸ்கோ பூரா பர்க்கே இருத்தே உஸ்கோ பூத்துறத்தா உஸ்கோலே முட்டிக்கிச்ச பூத்துறத்தோ உஸ்கோலே முத்ரா கர்ணாமத்தே வரைங்கத்தோ ஓ பாராச்சே தூத்துலோ வரைங்கத்தோ புத்தியத்தையும் நிக்கல் ஜாத்தே வீர உஸ்கரத்தை உங்களுக்கு ஏக் டாக்டர் இருக்கேங்கத்தோ பாராஜாத்தே. ஓகே பாட்டுனா மண்பான குண்டின்னு சொல்லுவாங்க அசிங்கம் தான் தமிழில் பெட்டாக்சம் கொண்டிருப்பாங்க, அப்படியே ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க. என்ன கோல்டுன்னா தங்கம் சோனா, கோல்டுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தங்கம் சோனேன்னு சொல்லுவாங்க, சோனா எஸ் சோனா இஸ் சோனா ஐ லவ் யூ டார்லிங், சோனா சோனா ஐ லவ் யூ டார்லிங். இஸ் எஸ்னால் ஒன்றுக்கு மாத்திரம் புட் புட் பண்ணால் ஸ்பிட்டிங்னா துப்புறது துக்தேன்னு சொல்லுவாங்க. பார் ராஜாத்தே இட் கம்ஸ் அவுட் சைடு வெளியே இருக்கும் பார் ஏத்தோ டேபிள்னா பேய் புத் பேய் படம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம்
ரத்தம்னா பிளட்டுன்னா ரத்தம், ரத்தம் சொல்லுவாங்க ரத்தம், பிளட்டுனா ரத்தம் கூன் ரத்தம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கட்டுனா வெட்டணும் காட்டுங்க. ஓகே, கூடுதல் வாய்ப்புனா வில் கெட் அ மோர் மோர் பெனிஃபிட். பரபரப்பு பரபரப்புன்னா தி ஆர் வெரி பிஸி.